வரலாற்று ரகசியங்களின் வீடியோவை கிளிக் செய்ததற்கு ரொம்ப நன்றி. நம் செவ்வாய்க்கிழமையிலும் வெள்ளிக்கிழமையிலும் ஆன்மீக தகவலை பார்த்து வருகிறோம். அந்த வகையில் இன்று நாம் பார்க்க போவது, நம் எந்த ஒரு வேலை செய்தாலும் சரி, அந்த வேலை சரியாக நடக்க வேண்டும் என்றால் நாம் என்னதான் செய்ய வேண்டும், அதை பற்றி பார்க்கலாம். நம் செய்யும் வேலை சரியாக அமைய வேண்டும் என்றால் என்ன செய்ய வேண்டும் என்றால், விநாயகரை பூஜிக்க வேண்டும். அவரே முழு முதற் கடவுளாவார். தினமும் விநாயகரை பூஜித்த பின்பே எந்த ஒரு வேலையை துவங்கினோம் என்றால் அந்த வேலை நன்றாக நடந்து முடியும். தொழில் ஆரம்பிப்பதற்கு முன்பாக விநாயகருக்கு அருகம்புல்லை சாற்றி மற்றும் செம்பருத்தி பூவை வைத்து விநாயகரை வணங்க வேண்டும். இவ்வாறு செய்துவிட்டு விநாயகருக்கு ஒரு விளக்கு ஒன்றை ஏற்றுங்கள். அதன் பிறகு உங்களது தொழிலை துவங்குங்கள், மிகவும் சிறப்பாக நடந்து முடியும். அதே போல் எந்த ஒரு வேலையாக இருந்தாலும் நீங்கள் தினமும் செய்வதற்கு முன்பாக முதலில் விநாயகரை பூஜிக்க வேண்டும். விநாயகரை பூஜிப்பது என்பது தினமும் விநாயகருக்கு மாலை சாற்றி தீபம் ஏற்றி தூப தீபம் காட்டுவது என்று இல்லை, மனதார பூஜிக்க வேண்டும். நீங்கள் உங்களது வேலையை ஆரம்பிப்பதற்கு முன்பாக விநாயகர் மந்திரத்தை கூறினாலே போதும். நம் ஏற்கனவே விநாயகர் மந்திரத்தை பற்றி பார்த்திருக்கிறோம். அதை பார்க்க வேண்டும் என்றால் கீழே டிஸ்கிரிப்ஷனில் உள்ள லிங்கை கிளிக் செய்யுங்கள். விநாயகரின் காயத்ரி மந்திரம் அல்லது விநாயகரின் மந்திரம், விநாயகர் அகவல், இல்லை என்றால் ஓம் கம் கம் கணபதியே நம என்று 9 முறை கூறுங்கள். இந்த மந்திரங்களை கூறி விநாயகரை பூஜித்த பின்பாக உங்களது தொழில் மற்றும் உங்களது வேலையை துவங்குங்கள், மிகவும் சிறப்பாக நடந்து முடியும். மகாபாரத போரில் 18 நாளும் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் கூட விநாயகருக்கு பூஜித்த பின்புதான் போரில் அர்ஜுனருக்கு ரத ஓட்டியாக வந்தார் என்றும் கூறப்படுகிறது. ஏனென்றால் விநாயகருக்கு அவ்வளவு சக்தி இருக்கிறது, முழு முதற் கடவுளான அவரை வணங்காமல் எதையும் செய்ய முடியாது. இதுவே இன்றைக்கான ஆன்மீக தகவல். மறக்காம எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. இதை மறக்காம உங்க நண்பர்களோட ஷேர் பண்ணுங்க.